பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆட்சி வீடு, அப்போ பெண் தெய்வம் வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு சிறப்பு, அம்மன் வழிபாடு சிறப்பாக தரக்கூடியது. இவங்க அதிகமாக வந்து நீர் தானம் பண்ணணும், இந்த கடகம் இடத்துல உள்ளவங்க நீர் தானம் செய்ய வேண்டும். அதுமாரி பால் இனிப்பு தானம் செய்யறது சிறப்பு. இவங்களுக்கு ரெகுலராக இவங்க வந்து எப்பப்ப தன்னுடைய பிறந்த நட்சத்திரம் வருகிறதோ அந்த நேரத்தில் அந்த பாலை இனிப்பு தானம் பண்ணுறது, நீர் தானம் பண்ணுறது ரெகுலராக பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். இவங்க பிறந்த கிழமை என்ன எந்த கிழமையில் வருதோ அந்த கிழமையிலேருந்து இந்த அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. அதுமாரி பௌர்ணமி காலங்களில் வந்து கிரிவலம் போகிறது, கிரிவலம் சந்திரனை பார்த்தபடி நம்ம வந்து சந்திரனுடைய அந்த கதிர்வீச்சுகளில் நம்மளுக்கு உடம்புல விழும். அந்த நேரத்தில் நீங்கள் பௌர்ணமி காலங்களில் கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். திங்கட்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா வில்வ மாலை வந்து சிவனுக்கு செலுத்துவது சிறப்பு. வில்வ மாலை சிவனுக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு சிவன் கோவில் போயிட்டு நீங்கள் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ரெகுலராக போனது பார்த்தீங்கன்னா நீர் ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவணைக்காவல் அப்படிங்கிற கோயில் ஸ்தானத்துக்கு போயிட்டு வந்து சிறப்பாக இருக்கும். திருவணைக்காவல் திங்களூர், திங்களூர் திருவணைக்காவல் திங்களூர் தலம்பும் திருவணைக்காவல் கோயில் போயிட்டு வர்றது இந்த கடகத்தின் பிறந்தவருக்கு சிறப்பானதாக இருக்கும். தாய் வயதுள்ள பெண்களுக்கு உதவி செய்கிறது, தாய் வயதில் உள்ள பெண்களுக்கு உதவி செய்வது நன்மை தரும். இவங்க முத்து பயன்படுத்தணும், ராசிகள் பயன்படுத்தணும், முத்து பயன்படுத்துறது வெள்ளை நிறம் சிறப்பு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாலு பேர் கலர்கள் சொல்லியிருக்கேன், வெள்ளை பயன்படுத்துறது நல்லது, பாலும் வெள்ளை தன்மை உள்ளது. உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டிய பரிகாரங்கள்ல முக்கியமான ஒரு பரிகாரம் உண்டு. ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலுக்கு நீர் தொட்டி அமைத்து தருதல், நீர் வசதி நீர் தொட்டி அமைத்து தருதல், அதாவது வசதி ஏற்படுத்தி தருதல். இது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு நல்ல விதத்தில் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துட்டே இருக்கும். இந்த விஷயத்தை இவங்க செஞ்சாங்கன்னா நீர் சம்பந்தப்பட்டது ஒரு கோயிலுக்கு பண்ணும்போது இவங்களுக்கு நன்மை தரும். கடகலக்னத்துக்கு ரொம்ப முக்கியமான பரிகாரங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா. கடகலக்னத்துக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பரிகாரங்களும் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் செஞ்சு வெற்றி அடையணும்.